ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு சந்து எல்கேஜி சேனல் இன்னைக்கு ஈவினிங் டைம் ஸ்நாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆனியன் பக்கோடா தாங்க பார்க்க போகிறோம் இந்த முறு முறுனு டேஸ்டியான ஆனியன் பக்கோடா எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த ஆனியன் பக்கோடாவுக்கு நான் ஒரு பெரிய ஆனியனை வந்து சாப் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் அப்படியே தனித்தனியாக ஒவ்வொரு ஆனியனும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி சாப் பண்ணிவிட்டு அதில் வந்து கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் ஜீரக பவுடர் கால் ஸ்பூன் கரம் மசாலா பவுடர் கால் ஸ்பூன் சில்லி பவுடர் காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க இதில் வந்து நான் ரெண்டு ஸ்பூன் கடலை மாவும் ஒரு ஸ்பூன் அரிசி மாவும் சேர்க்க போகிறேன் அப்புறம் ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் இதில் வந்து கடலை மாவு அரிசி மாவு ஒரு சிட்டிகை வந்து பெருங்காயம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வர போகிறேன் தண்ணி எதுவும் சேர்க்கலை சேர்க்காம தான் நான் இப்போ மிக்ஸ் பண்ணி எடுத்துருக்கேன் ஏன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த ஆனியன்லேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுலேயே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க வேண்டியதான் ஸோ நல்லா இங்கே பாருங்கள் மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த இந்த பக்கத்தில் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இப்போது இதில் வந்து நான் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் இந்த ஸ்பூனில் நான் வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்க போகிறேன் எண்ணெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு வச்சுக்க வேண்டியதான் ஸோ எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் நான் இங்கே நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது நம்ம டீப் ஃப்ரை பண்ண வேண்டியதான் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க எனக்கு கரெக்டாக இருக்குது உப்பு அதனால நான் அப்படியே ஃப்ரை பண்ண போகிறேன் நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஃப்ரை பண்ண போகிறேன் அப்படியே தனித்தனியாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் இப்போ இதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எல்லா ஆனியன் பக்கோடாவும் ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக வந்திருக்கு சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருந்ததுங்க எந்த அளவுக்கு டேஸ்டினா இந்த நான் செஞ்சதெல்லாம் கடகட காலி காலியாயிடுச்சு திருப்பியும் இன்னொரு ஆனியனை கட் பண்ணி நான் செஞ்சேங்க அவ்வளோ டேஸ்டியாக சூப்பராக இருந்தது இந்த ஆனியன் பக்கோடா ஹோப் இந்த ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க அப்போ தான் என்னோடய லேட்டஸ்ட்டு ரெசிபி வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை பாய் ஃப்ரம் சந்து எல்கேஜி சேனல்